அடுத்தது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இது இடையில் இருக்கிற, இப்போ போலார் ஃபார்ம், இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம், இது வந்து போலார் ஃபார்ம். நீங்கள் மாடுலஸ் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்லேருந்து இந்த ஃபார்முக்கு எழுதலாம். அது அப்புறம் அது ப்ராப்ளம்லாம் போடும்போது இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்துக்கலாம். அடுத்தது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் x1 + iy1, x2 + iy2னா நீங்கள் டிஸ்டன்ஸ், அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு உள்ள டிஸ்டன்ஸ், இடைப்பட்ட தூரம், அது வந்து நீங்கள் ஏற்கனவே படித்தது தான். x1 - x2 ஹோல் ஸ்கொயர் + y1 - x2 ஹோல் ஸ்கொயர் ரூட்டில் போட்டால் நீங்கள் ஆர்டினரியாக மற்ற நம்பருக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அடுத்த விஷயம் வந்து கொலீனியர், COLLINEAR கொலீனியர் அப்படின்னா வந்து ஒரே நேர்கோட்டு புள்ளிகள் அப்படின்னு அர்த்தம். ஒரே நேர்கோட்டு புள்ளிகள் அப்படின்னு அர்த்தம். அப்போது ரெண்டு புள்ளி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு நேர்கோடு, அதாவது ரெண்டு புள்ளி இருந்ததுன்னா ஒரு நேர்கோடு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மூணு புள்ளி வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம சொல்கிற வார்த்தை தான் வந்து கொலீனியர் அப்படின்றது. இப்போ அதுக்கு வந்து நம்ம அது இந்த பாயிண்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயும் நம்ம பாயிண்ட்ஸை எடுத்துக்கலாம். நீங்கள் x1 y1 அப்படின்றது தான் பாயிண்ட்டு, x1 + iy1, x2 + iy2 அதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்கிட்டு இந்த மூணு புள்ளி, இது x1 y1, இது x2 y2, இது x3 y3 அப்படின்னா மூணுமே ஒரே நேர்கோட்டில் அமையுது அப்படின்னா அந்த புள்ளிகளை இந்த மாதிரி ஒரு டிட்டர்மினெண்ட்டில் பதிவிட்டு நீங்கள் டிட்டர்மினெண்ட் கண்டுபிடி, லாஸ்ட் காலம் வந்து 1 1 1 போட்டு இதோடய டிட்டர்மினெண்ட் வேல்யூ 0 வந்ததுன்னா இந்த மூணு புள்ளியுமே, இந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பருமே கொலீனியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரே நேர்கோட்டு புள்ளிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நாலு புள்ளிகள் கொடுக்கப்பட்டு அது வந்து நீங்கள் அது x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 நாலு புள்ளிகள் கொடுக்கப்பட்டு அந்த நாலு புள்ளிகள் வந்து ஒரு ஸ்கொயரை உருவாக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த டிஸ்டன்ஸு இந்த ஃபார்முலா வச்சு ஏபி டிஸ்டன்ஸு, பிசி டிஸ்டன்ஸு, சிடி டிஸ்டன்ஸு, டிஏ டிஸ்டன்ஸு எல்லாம் ஈக்குவலாக இருந்துட்டு அதே சமயத்தில் அதோடைய மூலைவிட்டங்கள் ACBD இது ரெண்டும் சமமாக இருந்ததுன்னா அது வந்து அந்த நாலு புள்ளியும் வந்து ஒரு ஸ்கொயரை உருவாக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணலாம். அதே மாதிரி ரெக்டாங்கிள்னால் இது வந்து சதுரம், இது வந்து ரெக்டாங்கிள்னால் செவ்வகம். அதே மாதிரி ஏபி டிஸ்டன்ஸு சிடி டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து அதை நீங்கள் ஸ்கொயர் அப்படின்னா நீங்கள் வந்து ABCD இதெல்லாம் வந்து ABCD இதோடைய மூலை விட்டங்கள் வந்து ACBD இதில். அதே போல் இங்கே ரெக்டாங்கிள் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செவ்வகம், செவ்வகம் போட்டிங்க அப்படின்னா இதில் ABCD இப்போ இதில் ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்கணும், அப்புறம் பிசியும் டிஏவும் ஈக்குவலாக இருக்கணும், அப்புறம் அந்த மூலை விட்டங்கள் ஏசியும் பிடியும் இப்படி ஈக்குவலாக இருந்தால் நீங்கள் அது வந்து செவ்வகம் அப்படின்னு சொல்லலாம். நாலு நம்பர் கொடுத்துருவாங்க, நாலு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து ராம்பஸ், ராம்பஸ் அப்படின்றது என்னது, சாய் சதுரம், ராம்பஸ் அப்படின்றது சாய் சதுரம், அது வந்து இப்படி இருக்கும் சாய் சதுரம், சதுரம் வந்து கொஞ்சம் சாஞ்சி இருந்ததுன்னா சாய் சதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த மூலை விட்டங்கள் வந்து சமமாக வராது, இந்த நாலு மட்டும் ஈக்குவலாக இருந்தால் போதும், அது வந்து சாய் சதுரம்னு சொல்லலாம். அதே போல் பேரலலோகிராம், பேரலலோகிராம்னா இணைகரம், என்ன சொல்லுவீங்க, இணைகரம்னு சொல்லுவீங்க. இப்போ வந்து அது வந்து செவ்வகம் வந்து சாஞ்சி இருந்தது அப்படின்னா அது நீங்கள் வந்து இணைகரம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதுக்கும் அதே மாதிரி தான், சேம் கண்டிஷன்ஸ் தான், அதுக்கு வர ரெக்டாங்கிளுக்கு வர அதே கண்டிஷன்ஸ் தான். இது மாதிரி ஈக்குவலாக இந்த டிஸ்டன்ஸ்லாம் இதெல்லாம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுறது தான், இது எல்லாமே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுறது தான். இப்போ இது மாதிரி நாலு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஸ்கொயர் உருவாக்குதா, ரெக்டாங்கிள் உருவாக்குதா, ராம்பஸ் உருவாக்குதா, பேரலோகிராம் உருவாக்குதா, இந்த கண்டிஷன்ஸை வச்சு தான் அது எந்த மாதிரி உருவத்தை தருது அந்த நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர், இது ஆக்சுவலாக வந்து இப்போதைக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் முதல் சாப்டருக்கு உண்டான இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கேன். சரியா, இப்போது இதில் வந்து நம்ம பார்ட்டியே படிக்கிறோம். இப்போ பார்ட்டியே போகிறதுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்கிறோம்.